நூறு வருட பழமையான திருத்தலம். ஆனால் திருச்சபை சார்பாக இதுவரைக்கும் எந்த பிரீஸ்டும் வந்து ஒரு முறை கூட இங்கே திருப்பலி நிறைவேற்றினதே கிடையாது. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தை தேடி நாடி வர்றாங்க. அப்படி வரக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டு இருக்க நோய் நொடிகளை தீக்கும் வண்ணமாக இங்கே இருக்கிற செபஸ்தியார் வந்து விளங்கிட்டு வர்றாரு. இந்த கோயில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றதை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த திருத்தலம் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செபஸ்தியாரை பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுட்டு வந்துடலாம். இவர் பிரான்ஸ் நாட்டில் 3ஆம் நூற்றாண்டில் கடவுள் இறந்து உயிர் தெழுந்து 300 வருடம் கழித்து கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் கொஞ்சம் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வெளிப்படையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு வழிபடுறதுக்கான சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்டினாக வாழ்கிறாங்களோ அவங்கள கொடுமையான தண்டனைக்கு உட்படுத்தி கொல்லக்கூடிய ஒரு கடுமையான சட்டம் தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் நிறைய புனிதர்கள் வந்து படு துயர்களையும் துன்பங்களையும் ஏற்று கொடுமையான சாவுகளை ஏற்று கடவுளுக்காக தன் உயிரை அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த லிஸ்டில் நம்ம செபஸ்தியாரும் பெரிய பங்கு ஆற்றியிருக்காரு. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக அப்பேற்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த நம்ம செபஸ்தியாருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது, அங்கெல்லாம் பூசை நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் எந்த திருச்சபை சார்பாகவும் வந்து பிரீஸ்ட் இதுவரைக்கும் திருப்பலி நிறைவேற்றினதே கிடையாது. அது ஏன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த திருத்தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மங்கனூர் செபஸ்தியார் திருத்தலம்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலில் வந்து இது வரைக்கும் எந்த பூசையும் நிறைவேற்றினது கிடையாது. அந்த கோயிலுக்கு அருகாமையிலே சின்ன திருத்தலமாக ஒரு 20-25 பேர் தான் அந்த கோயிலுக்குள்ளே உட்காரலாம். அந்த அளவுக்கு ஒரு 10x10 சைஸில் ஒரு திருத்தலம் இருக்குது. அந்த திருத்தலத்தில் வந்து தான் ஃபாதருங்க வந்து திருப்பலி நிறைவேற்றுவாங்க. இவ்வளோ பெரிய கோயிலில் இதுவரைக்கும் ஒரு பூசை கூட நடந்தது கிடையாது. அப்படி இருந்தும் இந்த கோயிலை தேடி லட்சக்கணக்கான மக்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மூலமா பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி சவரிமுத்துன்னு ஒரு பையன் அந்த ஊரில் இருக்கான். அந்த பையனுக்கு செபஸ்தியார் காட்சி கொடுத்து செபஸ்தியார் சாகிறப்ப 7 அம்புகள் துளைத்து கொடுமையான சாவை அடைந்தார் செபஸ்தியார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த உருவத்தோடு, அம்புகள் துளைத்த அந்த உருவத்தோடு அந்த பையனுக்கு காட்சி அளித்து இங்கு ஒரு திருத்தலம் கட்டுமாறு அவருக்கு ஆணையிடுகிறார். அந்த பையனும் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறான். அந்த காசில் ஒரு சின்ன சுருவம் மாதிரி அவங்க ஊருக்கு நடுவில் செபஸ்தியார் சுருவம் வைக்கிறார். அந்த சுருவம் வச்சோன்னே அந்த ஊரில் காலரா நோயின்றது பரவலாக எல்லா பக்கமும் இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து சுருவம் இங்கே வைக்கும் போது இந்த ஊர் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய காலரா நோயும் பிற நோய்கள் இருந்தாலும் உடனே குணமடைஞ்சிருக்கு. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இந்த நோய்கள் நீங்கினதுக்கு இந்த செபஸ்தியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயில் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, மணிலாம் கலெக்ட் பண்ணி. இதுதான் வரலாறு. பின் நாட்களில் அந்த சௌரிமுத்து என்பவருக்கு திருமணமாகி 5 குழந்தைகள், ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகள், மொத்தம் 7 பேர் பிறக்கிறாங்க. அந்த ஊர் மக்களால் சொல்லப்படக்கூடிய இன்னொரு வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 அம்புகள் வந்து செபஸ்தியாருக்கு தொலைக்கப்பட்டது. அதே போல் இந்த சௌரிமுத்துக்கும் 7 வாரிசுகள் பிறந்தன. இதனால் செபஸ்தியாருக்கு இங்கே ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆலயமாக, பெரிய நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஆலயம் தான், இப்பேற்பட்ட பெரிய திருத்தலம் ஒன்று செபஸ்தியாருக்காகவே கட்டியிருக்காங்க. வழக்கமாக திருத்தலம் கட்டினா திருச்சபை சட்டத்துக்கு உட்பட்டு பிஷப்பு ஆயர்கள்லாம் இருக்காங்க, அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு இந்த கோயில் வந்து அவங்களுக்கு கீழே வந்துடும், அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடும். ஆனால் அப்படி திருச்சபை சார்பாக வந்து இங்கே கேட்கும் போது இந்த கோயிலை வந்து நாங்கள் திருச்சபைக்கு தரமாட்டோம், இது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும்ன்று அந்த சௌரிமுத்தோட வாரிசுகள் சொன்னதுனால இது வரைக்கும் எந்த பிரீஸ்டும் போய் திருப்பலி அங்கே நிறைவேற்றினது கிடையாது. ஆனால் இந்த செபஸ்தியார் அப்பையும் பல நன்மைகளும் பல அற்புதங்களும் இந்த கோயில் மூலியமாக மக்களுக்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்தனால மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வருஷம் அந்த கோயிலை நாடி வர்றாங்க. இந்த கோயிலில் திருவிழா எப்போ பெரு விமர்சையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்டருக்கு மறுநாள் வந்து கொடியேற்றத்துடன் தேர் பவனி நடைபெறும். 3 தேர் இருக்கும், 2 சின்ன தேர் 1 பெரிய தேர். அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு மக்கள் வந்து என்ன வேண்டுதல் செலுத்தினாலும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், நோயினால் அவதிப்படுவவங்களுக்கு நோயிலிருந்து முழுமையான விடுதலையும் தரக்கூடிய செபஸ்தியாரா இந்த கோயிலில் வந்து வீற்றிருக்கிறார் நம்ம செபஸ்தியார். இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.